முதல்ல 10 அடி நீளமுள்ள குச்சி எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாழையில இருந்து இன்னொரு வாழைக்கு பார்த்தீங்கன்னா 10 அடி அளவு வச்சு நடுறேன். 8 அடி வச்சு நடலாம், 7 அடி வச்சு நடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கிறதுனால 10 அடி அளவு வச்சு நான் நடச்சுறேன். முதல்ல குழி எடுக்கிறோம். குழி பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், 2 அடி நீளம், 2 அடி ஆழம். இப்போதான் குழி எடுக்கிறோம் வாழைக்கு. மலை வாழை பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம், அப்புறம் ஆடி மாதம், அதை விட்டா அப்புறம் கார்த்திகை மாதம், இந்த 3 மாதம் தான் நடவு செய்வாங்க. இதுதான் இதோட சீசன் சொல்லுவாங்க, அதாவது வட்டம். இந்த மாதிரி தான் குழி இருக்கணும், இந்த மாதிரி சதுரமாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு குழியிலிருந்து இன்னொரு குழிக்கு பார்த்தீங்கன்னா 10 அடி அளவு வச்சு நடவு நம்ம வாழைக்கன்று வாங்கணும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விட்டு தான் வாழைக்கன்று வாங்கினேன். நம்ம வாழைக்கன்று வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க தோட்டத்தில் போய் அவங்க வாழைக்கண்ணில் நோய் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மஞ்சள் நோய் வந்துச்சுன்னா அது சீக்கிரம், அதாவது தண்டு பகுதியெலாம் அழுகி போயிடும். அந்த மாதிரி வாழைக்கண்ணு வந்து நம்ம வாங்கக்கூடாது. வாங்கிட்டு வந்து வச்சோம்னா நம்ம நடுற வாழைக்கு மட்டும் இல்லை, அடுத்த வாழைகளுக்கும் அந்த நோய் வந்துடும். அதனால் வாழைக்கண்ணு தேர்வு செய்யறது, நல்ல கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கி நடந்துட்டேன். அப்புறம் இந்த வேர் பகுதியெல்லாம் சுத்தம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்னா அதுக்குள்ளே வண்டுகள் இருக்கும், அதாவது கிளைகட்டுக்குள்ளே அந்த கிழங்கு காய்ச்சிக்கிறோம். இந்த பக்கத்துலேயே அந்த வண்டுகள் இருக்கும். இந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சுன்னா போதும், நம்ம தோட்டமே பறந்துடும். அதனால் அந்த வண்டு இல்லாமல் சுத்தம் பண்ணி அங்கே வாங்கிட்டு வரோம். இதை வந்து ரொம்ப ஆழமாக வச்சு கிழங்கை சேரப்பட்டிருக்காது, வேறாட்ட அந்த வேர்களை மட்டும் செய்யணும். சுண்ணாம்பு எடுத்துக்கிறோம். சுண்ணாம்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைக்கண்ணுங்க கிழங்கு பகுதி மட்டும் உள்ளே நினச்சி விட்டு நடவு செய்கிறோம். இந்த முறையில் தான் நடவு செய்வாங்க மலை வாழை. ஏன் அந்த கிழங்குல நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் இருந்தாலும் நினைஞ்சு போயிடும். அதுக்காண்டுமே சுண்ணாம்பு தண்ணியில் முக்கிய நடவு செய்வாங்க. ரெண்டாவது இப்படி நடவு செய்கிறப்ப இந்த வாழையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், சுண்ணாம்பு சத்து இருக்கிற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைக்கண்ணை போல நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்கண்ணை ஊற்றிட்டு போய் அந்தந்த குழியில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணமோ இல்லை மாட்டு சாணமோ ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 2 கை அளவு போட்டு விடணும். இப்படி போட்டு நடவு செய்கிறப்ப அதோடய வளர்ச்சி சீராக இருக்கும்.
இப்போ நடவு செய்ய போகிறோம். நடவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த குண்டுகள்லாம் வெட்டி எடுத்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா மேலாக இருக்க மண்ணை வச்சு தான் நடவு செய்யணும். இப்படி சுரண்டி புழுகளை எடுத்துகிட்டு இந்த மேல் மண்ணை மட்டும் நம்ம குழிக்கில் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மண் தான் வந்து இலைகளையில் மக்கி இந்த தலை சத்துள்ள மண்ணாக இருக்கும். மழை வாழை பார்த்திங்கன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பழம் தரும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். மழை வாழையில் பார்த்திங்கன்னா பராமரிப்பு முக்கியம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இந்த காஞ்ச இலைகளை அப்பப்போ அறுத்து எடுத்துடணும். அதேமாதிரி காஞ்ச பட்டைகளையும் எடுத்து விடணும். அப்படி செய்கிறப்ப வண்டுகள் எதுவும் வந்து தாக்காது. நீங்கள் இந்த எந்த ஒரு வாழையை பயிர் செஞ்சாலும் அந்த காஞ்ச இளைஞர்களை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த காஞ்ச பட்டைகளையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழைக்கு வந்து எந்த நோயும் தாக்காது, இந்த வண்டுகளும் தாக்காது. அதனால் வந்து மருந்து எதுவும் நம்ம தெளிக்க தேவையில்லை. இந்த முறையில் தான் நம்ம எல்லா வாழையும் நடவு செய்கிறோம். நடவு செஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் தான் பலன் தரும்.